ஹாவ் அ குட் பைக். ரோட் ட்ரிப் எல்லாம் போறதுக்கு என்ன பைக்? யூ ஹேவன்ட் சீன் மை பைக். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த கிரேட் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைட் போகிறோம். பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டோ வாக்கிங் வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ போய் வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டோ வாக்கிங் வீடியோவில் தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடு வந்துட்டுருக்கு. நான் வந்து அந்த கோப்ரோ அது மூணு ஆடியோ வச்சு நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நம்ம புது ரூமுக்கு போகிற வழியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. ஆனால் நான் காட்டலை, ஏன்னா அன்றைக்கி வந்து அப்படியே டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்படி தானே போய் ஆகணும் வெளியே. பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. லிட்ரலி ஒரு ஆஃப் ரோடிங் ரூட் மாதிரி தான் இருக்கும். அப்பா சாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து மூடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட் வேறு பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பேட்டரி மாற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரைடு வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நல்லபடியாக நடக்கணும்னு நடக்கிற ஒரு சின்ன ரைடு தான் கைஸ், லைக் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரைடு தான். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாமே பார்த்தோம். ஸோ இப்போ ஹெல்மெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வராத மாதிரி தான் வச்சுருக்கேன். மைக் பக்கத்தில் ரொம்ப நூட் ப்ராடக்ட் வந்து வாங்கிடணும். அந்த ஒரு நல்ல ஹெல்மெட்டும் வாங்கிடணும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பைக் வாங்குகிற பிளான் இருக்குது. அப்படி இல்லை இன்னொரு பைக் இருக்குது, அதை ரெடி பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஆகும், அதுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இல்லை வந்து விற்கப்படி சொல்லிட்டுருக்காரு நான் இன்னும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடலாம், எதுவும் போடலாம், அவன் பாட்டிலும் ஏறி போகிறான். இதெல்லாம் அது மாதிரி தான் கைஸ். முக்கியவாசி பேர் அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து சரி பண்ணிட்டோம். அதாவது ஸ்பீடோமீட்டர் சென்சார் போயிட்டுருந்துச்சு, நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 25 காட்டும், திடீர்னு 30 காட்டும், திருப்பி 25 காட்டும். அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீடு தேடி இருக்குதுன்னா தெரியவே. ஆனால் வந்து மக்களுக்கு என்ன சொல்லிட்டான், இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். என்னது 4 coil சீடு ஒன்று வந்து போயிடுச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் கொஞ்சம் டேங்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் வீடியோ எடுத்தோம். கோப்ரோவும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பண்ணிச்சு. அண்ட் வந்து ஆடியோ ஜாக் போடாமலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கில் வந்து பேசிட்டு வந்துட்டேன். அதனால் சரியான டென்ஷன் ஆகிட்டு நான் அப்படி கிளம்பி போயிட்டேன், ரூமுக்கு திரும்பி போயிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி எனக்கு முன்னாடி வந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க.
நம்ம ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்தோம். இது வந்து ஃபுல்லாக பாண்டிய தண்ணியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாமே தண்ணியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப வந்து மோசமாகிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், குளோபல் வார்மிங் தான். அந்த குளோபல் வந்து திருப்பி வேலையை காட்டிடுச்சு கைஸ். 97% சார்ஜ் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம பேட்டரி மாற்றி தான் ஆகணும். அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்டு நம்ம இங்கே சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோம். நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதா, அங்கே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க அங்கே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகல. சரி வீடியோ எடுக்கவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம வந்தது வீடியோ எடுக்க, அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்காது. அவங்க வந்து இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணுவோம். அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு ரைட், அதாவது இப்போ வந்து பேட்டரி போட்டுக்கிட்டு சார்ஜ் போட்டுட்ருந்தேன். இருந்தாலும் பேட்டரி இருந்தால் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுது. இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து சார்ஜ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஏன்னா எனக்கு தெரியும் பேட்டரியில் பல ப்ராப்ளம் இருக்குது. அந்த பேட்டரியில் நம்ம வந்து வேறு பேட்டரி மாற்றி ஆகணும். அந்த கோபுரம் இது வந்து அவன் ஏதாவது உள்ளது செட் பண்ணி இது குழு வச்சிட்றான்னா என்னென்னு தெரியல. கரெக்டாக வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்படிலாம் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியல. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியில் வந்து இறங்குவோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரிட்ஜ் இருக்குது ஓகேங்களா. அந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா உடையுது போல். ஓட்ட ஓட்ட வண்டி போக போக பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கல் விழுது. கோபுரம் வைக்கவே பயமாக இருக்குது. இதில் வேறு இது உடஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத அது வேறு ஒரு தலைவலி. உங்களுக்கு மேலே காட்டுறாருங்க, அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா உங்களுக்கு ரவுண்டு போட்டு காட்டுறேன். மேலெல்லாம் பாருங்கள், இந்த சைடில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி தெரியுது. மேலே இருக்கிற காங்கிரீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு குட்டி குழந்த இருக்குது, அப்புறம் நம்ம கூட வந்த பையன் இருக்கான் பாருங்கள் யாஷ். இங்கேயும் ஃபேமிலி வந்ததுனால நாங்கள் இருந்து மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் போகலாம். ஆக்சுவலாக கைஸ் இப்போ இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல வீடியோவில். ஆனால் வந்து நிறைய மீன் இருக்குது குட்டி குட்டிஸாக. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து சிப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருந்தோம். இப்போ பாருங்கள் லேஸ் இருக்கா, இதை நல்லா க்ரன்ச் பண்ணிட்டு இங்கே போடுறேன் இறங்க. இப்போ தெரியுதா, நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுமா? இதில் எப்படி ஜூம் பண்ணேன், இதில் ஜூம் பண்ண தெரில கைஸ் எனக்கு. வீடியோ ரெக்கார்டிங், ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து இது வந்து ஜூம் ஆகாது போல். இங்கேயும் நல்லாயிருக்கு, ஸ்விம்மிங் பூல் போக மனசு வரல, ஆனாலும் கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணணுன்னு தோணுது. வீடியோவில் எதாவது கண்டென்ட் இருக்கணும்ல உண்மையாக சொல்லணும்னா. இங்கேயும் நல்லாயிருக்கு. இங்கே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். அவங்கக்கிட்ட சிக்கன் நல்லா இருந்துச்சு, அவங்க வந்து எங்கள் நம்மளுக்கு சிக்கன் ஷேர் பண்ணாங்க. அண்டு ஆஃபரும் பண்ணாங்க குடிக்கிறதுக்கு. நான் குடிக்க மாட்டேன், இவன் வந்து குடிப்பான். ஆனால் அவனும் வந்து வேணான்னு சொல்லிட்டான் நான் இருக்கிறதுனால. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கும். பசங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், எவ்வளோ ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேங் வந்திருக்காங்க, பசங்க கேங். இது வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து மாஸ்க் காட்டுறாங்க. பசங்க வாழ்க்கையை டிஃப்ரெண்ட் தான் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு எங்கெங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக கிடைக்கிறாங்க பார்த்துப்போம். தொண்டை கட்டிக்கிச்சு. நம்ம வந்து கேமரா இங்கே வைக்கலாம் இருங்க, வேறு வியூ ஆங்கிளில் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு உண்மையாக சொல்லலாம். மனசில்லை ஃபுல்லாக சல்ஃபரும், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அது பேர் பீச்சிங் பவுடரும் போட்டு வச்சுக்கிட்டு இங்கே நல்லாயிருக்கும். நம்ம
புர்ஜ் கட்டுறோம் ஒழுங்காக இங்கே வீடியோ எடுக்கலாம் இருங்க. கேமரா எங்கே இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கேன், வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் கேமரா வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், வாங்க போவோம். நம்ம பாடியில் ஏதாவது சேஞ்ச் தெரியுதான்னு சொல்லுங்க. பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து எம்எம்ஏ ட்ரைனிங் போயிட்டுருக்கோம், அதாவது கேஜ் பாக்ஸிங் ட்ரைனிங் போகிறோம். யாரா விசில் அடிக்கிறதா? ஏகாய்ச்சி இப்போ வந்து அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இங்கே வந்து அவ்வளோ டெப்த் இல்லை, இங்கே வந்து எப்பயுமே டெப்த் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கால் நிறைய டெப்த் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் ஃபுல் போகிறோம். 100 ரூபீஸ் 1 ஹவருக்கு, அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். ஒருத்தருக்கு வந்து 100 ரூபீஸ், மொத்தம் 200 ரூபீஸ் பே பண்ணியிருக்கோம். சிக்னலே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேமெண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டிருக்காங்க, காப்பி ரைட்ஸ் என்ன பண்ணுறது என்ன எதுன்னு தெரில. ஸோ நேச்சுரலாக ஒரு சவுண்டு இருக்கட்டும் நம்ம நினச்சோம்னா அந்த சவுண்டு மண்ணாங்கட்டியெல்லாம் இப்போ போட முடியாது போல். நம்ம வந்து பார்ப்போம், உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் ஒழுங்காக கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? சரி இருங்கண்ணா, கேமரா வந்து பிளேஸ் பண்ணுறேன் ப்ராப்பரான ஒரு இடத்துல. ப்ராப்ளம் ஆகிறேன்னு ஓகே, ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஐஸ் நம்ம தோஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் இப்போ தான் கற்றுக்குறான். இங்கே பாருங்க குட்டி குட்டி பசங்க என்ன ஆக்டிங் போடுது பாருங்க, இவ்வளோ நேரம் நல்லாவே இருந்துச்சு இப்போ ஆக்டிங்கை போடுது. அங்கே பாருங்க அது ஒன்று குண்டு ரொம்ப குட்டி பையன். ஐஸ் இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் மட்டும் குறைஞ்சவன் இல்லை, இவன் என்னென்னவோ பண்ணுறான். இந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸ்லாம் போடலாம், அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காக வீடியோ பண்ணுறது செமையாக இருக்குது, சீரியஸாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே போயிட்டாங்க ஐஸ், வர மாட்டேங்க உள்ளே போயிட்டா. தும் அந்தர் கே கர்ற என்னவோ பண்றாங்க, அவன் என்ன பண்றான்ட்டு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இருங்க, கேமரா போய் பழைய இடத்துல வச்சுட்டு அந்த இடமே கொஞ்சம் பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து பாதி செவ்ருல இருந்து எல்லாமே கவர் ஆகுது. இந்த இடத்துல வந்து எதுக்காக கேமரா வந்து வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற அலும்பு மட்டும் இல்லாம குட்டி குட்டி பசங்க பண்ற அலும்பு நீங்க பாருங்க நல்லா இருக்கு. கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ வைட் ஆங்கிள்லேயே வச்சுருக்கேன், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கவர் ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு நான் ஒரு டைவ் போடுறேன் பாருங்க. Oh, my God.
போகலான்னு நினச்சா போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அலப்பறையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எங்க வைக்கிறதுக்கும் பயமா இருக்குது, ஏன்னா இப்போ வேறு கொஞ்சம் பசங்க வந்தாங்களா, அவங்க வேறு ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. நான் சார்ஜ் டைரெக்டாக போட்டு வேறு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லை நம்ம ஃபோன். சீ, நம்ம கேமரா இங்கே வைக்கலாமா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது எத்தனை மணி நேரத்துக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை. கைஸ் கைஸ் கைஸ், எப்பயும் போல சொல்ல மறந்துட்டு, நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ். अबे गिर गया यार, उठ के।
கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டார் நம்ம கரெக்டாக சொல்லி முடிக்கும் போது. ஸோ அவருக்கு ஒன்றும் இல்லை, எழுந்து கிளம்பிட்டார், சாப்பாடு எதுவும் கொட்டலை. ஸோ நம்மளோட அவுட்ரோ கொடுத்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுப்போம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இது மாதிரி வரும். மூடே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு உழுந்த உடனே. ஸோ ஓகே, நடக்கிறது எல்லாமே ஓகே. பை பை கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாய்.